மேலாப்பிரிய தீஸ்ரீ கட்சா சாத்திரம் இன்றைய கிளாஸில் நாம் ஆத்ம பரீட்சை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போயிருக்கோம் மைடியர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் டுடேஸ் கிளாஸ் ஆத்ம பரீட்சை ஆத்ம பரீட்சைக்கு அத்தை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஓகேவா ஆத்ம பரீட்சை அப்படின்னா ஆத்ம பரீட்சை அப்படின்னாக்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தன்னை தானே அறிமுகம் செய்து எதில் அறிமுகம் ஹிந்தி லாங்குவேஜில் நாம் அறிமுகம் செய்து கொள்ள போகிறோம் எப்படி அறிமுகம் செஞ்சுக்குவீங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு நான் கேட்குறேன் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டேன்னு என்ன சொல்லுவேன் மை நேம் இஸ் ராஜேஷ் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா ஒரு கேர்ளு கேட்டினாக்க மை நேம் இஸ் ராகவி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் நாம் ஹிந்தியில் துமாரா நாம் கியாகை மேரா நாம் ராஜேஷை கேர்லு கேட்டனாக்க மேரா நாம் ராகவிகை அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம அம்மா அப்பா பேர் நம்ம ஏஜ் நம்ம எங்கே பிறந்தோம் நம்ம எந்த ஸ்கூலில் படிக்கிறோம் எந்த கிளாஸில் படிக்கிறோம் சரிங்களா நம்ம வீடு எங்கே இருக்குது நம்மளுக்கு பிடித்த சப்ஜெக்ட் என்ன நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன நம்மளுக்கு பிடித்த ஃப ஃப்ரூட்ஸ் என்ன நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் நம்ம அது மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம வந்து பரிமாறிக்கொள்கிறது தான் ஆத்ம பரீட்சை ஓகேங்களா மிஸ் வந்து ஒரு பாயை கேட்கலாம் துமாரா நாம் கேகை மேரா நாம் ராஜேஷ் ஹைஜி அப்படின்னு சொல்லலாம் மேரா நாம் சுந்தர் ஹைஜி மேரா நாம் சுந்தரி ஹைஜி அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் சரிங்களா ஓ நேமை நீ சொல்லணும் ஹிந்தியில் அவ்வளோதான் நாம் கேட்டால் ஆப்கா நாம் கே கேகை அப்படின்னு கேட்டாக்க உங்களோட பேரை சொல்லுங்க அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் பேரை சொல்கிறது ஓகேவா ஆத்ம பரீட்சை ஆத்ம பரீட்சின்னு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆத்ம பரீட்சை என்னப்பா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க நாம் நாம்னா நேம் நாம்னா என்னப்பா நேம் உன்னுடைய பெயர் துமாரா நாம் கியாகை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணும் மேரா நாம் இவங்க பிரியான்னு போட்டிருக்காங்க மேரா நாம் பிரியாஹை அப்படின்னு போட்டிருக்காங்க செகண்டாக ஜென்ம ஜென்மனால் நீங்கள் எங்கே ஆனீங்கன்னு கேட்குறாங்க ஜென்மனா என்ன கேட்குறாங்க நீங்கள் எங்கே ஆனீங்கன்னு கேட்குறாங்க எங்கே பிறந்தீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பிரியா திருச்சியுமே பைதா ஹூயி திருச்சியுமே பைதா ஹூயி நான் திருச்சியில் பிறந்தேன் அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க நீ என்ன சொல்லலாம் நீ எங்கே பிறந்தியோ அந்த இடத்த சொல்லலாம் நான் வேலூரில் பிறந்தேன் நான் திருச்செந்தூரில் பிறந்தேன் நான் சென்னையில் பிறந்தேன் நான் ஆவடியில் பிறந்தேன் அப்படின்னு எந்த ஊரில் பிறந்திருக்கிறியோ நான் தஞ்சையில் பிறந்தேன் நான் கடலூரில் பிறந்தேன் நான் சிதம்பரத்தில் பிறந்தேன் எந்த ஊரில் பிறந்திருக்கியோ அந்த ஊர் பேரை சொல்லலாம் அப்படி இல்லை திருச்சியில் தான் பிறந்தோம்னாக்கா மை திருச்சியுமே பைதா ஹூயே மை திருச்சியுமே பைதா ஹூயே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயு நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க ஆயு ஆயுனா ஏஜுப்பா ஆயுனா ஏஜ் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் எயிட் இயர்ஸ் இருக்கலாம் எயிட் நம்ம ஹிந்தியில் என்னென்னு சொல்லுவோம் ஆட் சொல்லுவோம் ஆட் சால்கா ஹை ஜி ஆயு மேரா ஆயு ஆட் சால்கா ஹை ஜி என்னுடைய ஏஜ் எயிட் இயர்ஸ் ஆகுது ஜி அப்படின்னு சொல்லலாம் எயிட் இயர்ஸ் ஆகுது மிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆயுனானது மேரா ஆயு ஆட் சால்காக ஹை ஜி மேரா ஆயு ஆர் சால் காஹி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கிஸ் கக்ஷா ஆர் மாணக் எந்த வகுப்பில் படிக்கிற எந்த வகுப்பில் படிக்கிற அதுக்கு கக்ஷான்னு சொல்லலாம் கக்ஷானாலும் வகுப்பு தான் மாணக்னாலும் வகுப்பு தான் கக்ஷானாலும் வகுப்பு தான் மாணக்னாலும் வகுப்பு தான் ஸ்டாண்டர்டு தான் ஓகேவா அப்பட்ரேகை அப்படின்னு கேட்டாக்க நீ என்ன சொல்லுவ தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவேன் எந்த வகுப்பில் சொல்லுவ தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவேன் அது எப்படி சொல்லலாம் ஹிந்தியில் அப்படின்னு சொல்லலாம் படுறேகை என்ன சொல்லுவீங்க மை தீஸ்ரீ கக்ஷாமே பட்ரஹேகை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இப்ப இல்லை மை தீஸ்ரீ மானக் மே படுறேகை மை தீஸ்ரீ மானக் மே படுறேகை அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்னாங்க நாம்னா பிரியா மெரானா பிரியாகை ஜன்ம மை திருச்சி மே பைதா ஹூயே ஆப்கா ஜென்ம பதாயே அப்படின்னு சொன்னாங்கன்னா மை திருச்சிமே பைதாகூ ஏ ஆயு ந ஏஜ் மை ஆட் சால்காகும் ஜி மை நான் வந்து என்ன எயிட் இயர்ஸ் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை முஜே ஆட் சால்காகும் ஜி எனக்கு எயிட் ஆகுது ஜி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கிஸ் கக்ஷா ஆர் மாணக் எந்த வகுப்பில் ப படிக்கிற அப்படின்னு கேட்டாக்க தீஸ்ரே கக்ஷா என்ன மிஸ் எயிட்னாக்க என்னது த்ரீனா தேர்ட் ஸ்டாண்டர்டு என்ன த்ரீ கக்ஷான்னு சொன்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ ஒன் டூ த்ரீன்னு சொல்கிறோம் கிளாஸை சொல்லும்போது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அப்படி தானே சொல்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டை தான் நாம் எப்படி சொல்கிறோம் ஹிந்தியில் ஃபஸ்ட்டுனாக்கா பகலா செகண்டுனா தூஸ்ரா தேர்டுனா தீஸ்ரா ஃபோர்த்து அப்படிங்கிறது சவுதா ஃபிஃப்த்து பாஞ்சுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இப்போ அதுபடி நாம் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது எப்படி சொல்லுவோம் தீஸ்ரீ கக்ஷா தேர்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது எப்படி சொல்லுவோம் தீஸ்ரீ कक्षा में पढ़ रहे हैं जी फर्स्ट वन नाम प्रिया सेकेंड वन जन्म तिरची में पैदा हुई आयु मैं आठ साल का हूँ जी किस कक्षा और मानक में पढ़ रहे हैं मैं तीसरी कक्षा में पढ़ रहे हैं मैं तीसरी मानक में पढ़ रहे हैं अब फर्स्ट स्लाइड पुरजिदा सेकंड पोमा செகண்ட் ஆத்ம பரிசை போகலாமா செகண்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டாக வருது பித்தாஜிக்கா நாம் கியாகை பித்தாஜிக்கா நாம் கியாகை உன்னோட ஃபாதருடைய நேமை சொல்லணும் உன்னோடைய ஃபாதருடைய நேமை சொல்லணும் அப்பா பேரை சொல்லணும் மேரா பித்தாஜிக்கா நாம் ஹை மேரா பித்தாஜிக்கா நாம் செல்வம் ஹை மேரா பித்தாஜிக்கா நாம் விஜய் ஹை அப்படின்னு உங்களுடைய ஃபாதர் நேம் என்னவோ அதை சொல்லணும் வாய் திறந்து பேசணும் அதர் லாங்குவேஜிங்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ வாய் திறந்து பேசுகிறியோ அப்போ தான் உனக்கு நல்லது பேரண்ட் உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் வைக்கிறேன் குழந்தைங்களை நீங்கள் வீட்டில் இப்போ இந்த எக்ஸாமுக்காகனாவது அட்லீஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம்காகனாவது சொல்ல சொல்லுங்கள் துமாரா பித்தாஜிக்கா நான் தியாகை அப்படின்னு கேளுங்க அவங்க சொல்லணும் ஹிந்தியில் அட் த சேம் டைம் ஃபாதர்ஸ்டேன்னு சொல்கிற மம்மி பேரை ஹிந்தியில் சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் குழந்தைய அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க என்னென்னாக்க துமாரா மாதாஜிக்கு அண்ணாம் தியாகை அப்படின்னு குழந்தையை கேளுங்க அப்போ தான் எக்ஸாம் டையத்தில் அந்த ஃப்ளோ அவங்களுக்கு வரும் நம்ம ரெகுலராக என்ன வீட்டில் பேசுகிறோமோ அந்த ஃப்ளோ தான் வரும் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா துமரா மாதாஜிக்கா நாம் மேரா மாதாஜிக்கா நாம் சங்கரிகை அந்த குழந்தை ஒன்னு சொல்லுவோம் மம்மி நேம் கரெக்டாக சொல்லும் சரிங்களா ஸோ மேரா மாதாஜிக்கா நாம் சங்கரிகை மேரா மாதாஜிக்கா நாம் சுதாகை மேரா மாதாஜிக்கா நாம் ஆஹ் மல்லிகாகை ஏதோ ஒரு என்ன அவங்க அம்மா பேரோ அதை சொல்லும் அந்த குழந்தை சரிங்களா ஸோ பித்தாஜிக்கா நாம்னா ஃபாதர் நேம் சொல்லணும் மாதாஜிக்கா நாம்னா மதர் நேம் சொல்லணும் ஓகேவா இந்த ரெண்டு இது ஓகேவா ஆயிடுச்சா மாதாஜி பித்தாஜி பித்தாஜினா ஃபாதர் மாதாஜினா மதர் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நாம் வித்யாலயனா ஸ்கூல் நேம் வித்யாலயனா ஸ்கூல் நேம் மேரா நாம் குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் மேரா நாம் குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லணும் அப்போ வித்யாலயம் சொல்கிறதுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது மிஸ் பல முறை ட்ரை பண்ணேன் எனக்கு வித்யாலய அப்படிங்கிற நேம் வாயில் வர மாட்டேங்குது வித்யா ப்ளஸ் ஆலய வித்யாலய அவ்வளோதான் வித்யான்னு ஒரு நேம் வச்சுக்கோ உன்னுடைய சிஸ்டரு உனக்கு பிடிச்சமான சிஸ்டரு வித்யா சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ ப்ளஸ் ஆலய ஆலயம்னா கோயிலை ஞாபகம் வச்சுக்கோ வித்யா ப்ளஸ் ஆலய வித்யாலய யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே இல்லை அப்படின்னாக்க என்ன ஒரு ஷார்ட்டான ஒரு வேர்ட் சொல்லலாம் ஸ்கூல் மேரா ஸ்கூலுக்கான குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்து ஸ்தான் நிவாஸ் ஸ்தான்னு சொல்லலாம் நிவாஸ்ன்னு சொல்லலாம் ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான் ரெசிடென்ட் எங்கே தங்கி இருக்கோம் நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம எங்கே இருக்கோம் திருச்சி மேஹை திருச்சி மே நிவாஸ் கர்த்தாகும் மை திருச்சி மைன்னு ஆரம்பிச்சோன்னா ஹூனில் முடியணும் மைன்னு ஆரம்பித்தா கூனில் முடியும் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது மைன்னு சொல்லி ஆரம்பிச்சேன்னா அது கம்ப்ளீட் ஆகும்போது எப்படி கம்ப்ளீட் ஆகணும் ஹூங்கிற வேர்டில் கம்ப்ளீட் ஆகணும் அப்போ மை திருச்சிமே நிவாஸ் கர்த்தாகும் மை வாலாடி வாலாடிமே நிவாஸ்கர்த்தாகும் மை தாளக்குடி தாலக்குடிமே நிவாஸ்கர்த்தாகும் மை கூத்தூர்மே நிவாச்கர்த்தாகும் மை மாருதி மாருதிநகரமே நிவாஸ்கர்த்தாகும் மை டோல்கேட்மே நிவாச்கர்த்தாகும் அப்படின்னு எந்த பிளேஸில் லீவ் பண்ணுறியோ அந்த பிளேஸை போடலாம் எனக்கு இந்த நேமெல்லாம் சொல்ல வரல நோ ப்ராப்ளம் மை திருச்சியுமே நிவாஸ்கர்த்தாகும் மை மே ரகத்தாகும் அப்படின்னு சொல்லலாம் மை மே ரகத்தாகும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இங்கே என்னென்ன கேட்குறாங்க பித்தாஜிக்கா நாம் தியாகை மேரா பித்தாஜிக்கா நாம் உங்கள் ஃபாதர் நேமை சொல்லுங்கள் மாதாஜி கா நாம் மாதாஜி க நாம்னு கேட்கும்போது மேரா மாதாஜி கா அப்படின்னு சொல்லி உங்கள் மதர் நேம் சொல்லுங்கள் அடுத்து வித்யாலயக்கா நாம் வித்யாலயக்கானாம்னு சொல்லும்போது மேரா வித்யாலயக்கா நாம் குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் அல்லது மேரா ஸ்கூல்காணாம் குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்தான் நிவாஸ் ஸ்தானுன்னு சொல்லலாம் இல்லை நிவாஸ்ன்னு சொல்லலாம் ரெசிடென்ட் மை மாருதி நகருமே நிவாஷ் கர்த்தாகும் அந்த பிளேஸை சொல்கிறோம் இல்லை உங்கள் வீடு எங்கே இருக்கோ ப்ராப்பராக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் சொல்ல முடியலையா நோ ப்ராப்ளம் என்ன பண்ணிக்கலாம் திருச்சியுமே ரகத்தாகும் நான் திருச்சியில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது போவோமா பார்க்கலாமா அடுத்து பேரண்ட் ப்ரொஃபஷனை பற்றி பார்க்க இருக்கிறோம் அடுத்து என்ன பார்க்க இருக்கோம் நம்முடைய பேரண்ட்ஸோடைய ப்ரொஃபஷனை பற்றி பார்க்க இருக்கோம் பித்தாஜிக்கா காம் நாம்னா பேர் காம்னா ப்ரொஃபஷன் நாம்னா பேர் காம்னா ப்ரொஃபஷன் நாம்னா நேமு காம்னா ப்ரொஃபஷன் ஓகே இப்போ யாரோட காம் பார்க்க இருக்கோம் நம்முடைய பேரண்ட்டோடைய காம் ப்ரொஃபஷன் பேரண்ட்ஸோடைய ப்ரொஃபஷனை பார்க்க இருக்கும் என்னென்ன ப்ரொஃபஷன் ஜென்ரலாக உள்ளது தஃப்தர் தஃப்தர்னா ஆஃபீஸ் தஃப்தர்னா என்னப்பா ஆஃபீஸ் அலுவலகம் சில பேர் டீச்சிங்கில் இருப்பாங்க அப்போ டீச்சர் அப்போ அத்தியாபக் டீச்சர்னா என்ன ஹிந்தியில் அத்தியாபக் அடுத்து ராஜ் ராஜ்னா மேஷன் மேஷன்னா என்ன கொத்தரார் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன சொன்னால் ராஜ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பட்ஜி படின்னா கார்பெண்டர் படின்னா என்னப்பா கார்பெண்டர் சில பேர் கார்பெண்டராக இருப்பாங்க சரியா அது என்னென்னு சொல்லலாம் பட் ஈன்னு சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட் டெய்லரிங்கில் இருப்பாங்க டெய்லரிங் தெரியாத பேரண்ட்டு இருக்க மாட்டாங்க ஸோ நிறைய பேர் வீட்டில் டெய்லரிங் பண்ணுவாங்க சில பேர் அவுட் சைட் போய் ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை தனியாகவே ஷாப் வச்சு அவங்க டெய்லரிங் பண்ணுறவங்களாம் கூட இருப்பாங்க சில டேடி மம்மி ரெண்டு பேருமே டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்கிறது தர்ஜி அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன சொல்லணும் தர்ஜி டெய்லர் எப்படி சொல்லணும் தர்ஜி ஓகே அடுத்து தூக்கான்மே காம்கர்த்தேகே தூக்கான்னா ஷாப்பு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க தூக்கான்மே காம்கர்த்தேகே என்ன தூக்கான்னு தெரிஞ்சால் அந்த தூக்கான் பேரை போடலாம் என்ன தூக்கான் என்ன ஷாப்போட நேம் தெரிஞ்சால் அந்த ஷாப் நேமை போடலாம் இன்கேஸ் மங்களன் மங்களில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு मेरा पिताजी मंगल मंगल में काम करते हैं मेरा पिताजी पोतिश कपड़ा का दुकान में काम करते हैं मेरा पिताजी चेन्नई सिल्क में काम करते हैं मेरा पिताजी श्री कुमारन सोने का दुकान में काम करते हैं अब चल ओकेला पेरेंट वो காய்கறி வெ வெஜிடபிள் வெண்டராக இருக்காங்க அவங்கள எப்படி சொல்கிறது மேரா மாத்தாஜி ஒரு பித்தாஜி சப்ஜியாம் பிக்கத்தீகை எங்கள் டேடி மாமி வந்து வெஜிடபிள்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணலாம் சப்ஜியாம்பிக்கத்தீகை அப்படின்னு சொல்லலாம் சில பேர் மளிகை கடையில் ஒர்க் பண்ணுவாங்க அதை சொல்லலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இரும்பு கடைகளில் வேலை பார்ப்பாங்க அப்போ என்ன சொல்லலாம் சோனைக்கு தூக்கான்மை சாரி லோகைக்கு தூக்கான்மை காம் காம்கார்த்தேகே அப்படின்னு சொல்லலாம் லோஹார்னா என்னன்னு சொல்லிட்டோம் இரும்பு வேலைகள் பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லை டிங்கரிங் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஸோ அது அவங்கள வந்து என்னென்னு சொல்கிறோம் லோஹேகே துக்கான்மே காம்கார்த்தேகே சில பேர் ஜுவல் ஷாப்லாம் ஒர்க் பண்ணலாம் மேரே மாதாஜி சோனைக்கே துக்கான்மே காம்கார்த்தேகன் என்ன ப்ரொஃபஷன் சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம் அங்கே வந்து சோனைக்கே துக்கானில் சேல்ஸில் இருக்காங்களா மேனேஜர்னா மேனேஜர்ஹே ஹை அப்படின்னு சொல்லலாம் அங்களோட டெசிக்னேஷன் டெசிக்னேஷன்னா பதவி அந்த பதவியே தெரிஞ்சா சொல்லலாம் இல்லனா அந்த கடைல வர்க் பண்றாங்க ஜாய் ஆல்கமி காம் करते हैं கல்யாண் ஜூલ્સ में काम करते हैं लक्ष्मी ஜூલ્સ में काम करते हैं अमर ஜூલ્સ में काम करते हैं आप प्रिंट சொல்லலாம் ஓகேயா अमर سونے के दुकान में काम करते हैं लक्ष्मी सोने के दुकान में काम सोनेனா அது தங்கம் கோல்ட் சரிங்களா சோனார்னா கோல்டு ஸ்மித்துன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா சோனாராக இருக்காங்க சில பேர் வந்து பத்தர் அந்த ஜுவல்ஸ்லாம் மேக் பண்ணுறவங்களா இருப்பாங்க சோனார் ககத்தை மேரா பித்தாஜி சோனார்ஹை அப்படின்னு சொல்லலாம் சோனை கேசாமன் பனாத்தேஹ் கோல்டான பொருட்களில் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வேறு எதாவது சொல்லிட்டு லோகார் சொல்லிட்டேன் அந்த டிங்கரிங் அந்த மாதிரி ஒர்க் சொல்லிட்டேன் அடுத்து சோனார் கோல்ட் ஸ்மித் கோல்ட் ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன் சில பேர் ஃபாரின் போயிருப்பாங்க மேரா பிதாஜி விலாயத் ஜாயே விலாயத்துனாக்க ஃபாரின் விலாயத் ஃபாரின் போயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஓகே விலாயத்துமே காம்கர்த்தே ஃபாரின்ல வேலை செய்கிறாங்க சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அவங்க சர்க்காருக்கா உத்தியோக கர்த்தே சர்க்கார் உத்தியோகம் பார்க்குறாங்க அரசாங்க வேலை பார்க்குறாங்க சர்க்கார்கா ஸ்கூலுமே காம்கர்த்தேகை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாமா பித்தாஜிகா காம் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம் தஃ மேரா பித்தாஜி தஃ்தர்மே காம் கார்த்தேகை மேரா பித்தாஜி அத்தியாபகை மேரா பித்தாஜி ராஜ்கை மேரா பித்தாஜி படிகை மேரா பித்தாஜி தர்ஜிகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந் எந்த ப்ரொஃபஷனும் அந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாம் தூக்கான்னா தூக்கான் லோகார்னா லோகார் சோனார்ன்னு சோனார் ஃபாரீபே இருக்காங்கன்னா விலாய ஜாயி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் என்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க என்ஜினியர்ஸ் மேரா பித்தாஜி அபியந்தாகை அபியந்தானா என்ஜினியர்னு அர்த்தம் அபியந்தானா என்ஜினியர் என்ஜினியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே தெரில எங்கள் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னே தெரியல சொல்ல தெரில எனக்கு டாக்டருமே காம்கர்த்தே உங்கள் அப்பா போய் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்களே மிஸ்ஸு போய் பார்க்க போகிறதில்ல செக் அவுட் பண்ண போகிறதில்ல ஓகேவா எங்கள் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோதான் என்ன ஆஃபீஸுன்னு கேட்டால் சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம் மிஸ் முஜே நஹி மாலும் ஜி எனக்கு தெரியல ஜி முடிஞ்சு போச்சு எனக்கு தெரியலைங்கிறது என்ன சொல்லுவேன் முஜே நகி மாலும் ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடலாம் ஓகே இது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நீ வாய் திறந்து பதில் சொல்லணும் அதுதான் என்ன பதிலோ அதுக்கு சொல்லணும் நின்று ஓகேவா ஸோ அது மாதிரி பேசலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லை சரியான சான்ஸ் என்னக்கா இந்த ஆத்ம பரீட்சை தான் ஓகேவா பிதாஜிகா நாம் அடுத்து மாதாஜிகா காம் மாதாஜிகா காம்னால் மதரோடைய ப்ரொஃபஷன் முன்னாடி பித்தாஜிகா காம் பார்த்தோம் ஃபாதர் ப்ரொஃபஷன் இப்போ மாதர் ப்ரொஃபஷன் இதுவுமே ஒன்றும் இல்லை ஆஸ் சச் அங்கே என்னவோ அதே தான் என்னென்ன பார்த்தோங்க தஃப்தர் பார்த்தோம் அப்புறம் என்ன பார்த்தோம் அத்தியாபக் டீச்சராக இருப்பாங்க மதரும் அந் இருப்பாங்க ராஜ் பட்ஜி மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க மிஸ்ஸு நான் பார்த்ததுல அதனால் நான் சொல்லதில்ல அடுத்து தர்ஜியாக இருந்திருக்காங்க டெய்லராக இருப்பாங்க மதர் மேரா மாதாஜி தர்ஜிகை அப்படின்னு சொல்லலாம் தூக்கானும் ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க மேரா மாதாஜி தூக்கான்மே காம்கர்த்தேகை சொல்லலாம் அப்புறம் லோகார் லோகார்னால் அந்த இதுலலாம் ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட்வேர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க மேரா மி மாதாஜி லோகைக்கு துக்கான்மே காம் கர்த்தேகை சொல்லலாம் இல்லைனா மேரா மாதாஜி கோல்ட்ஸ் ஷாப்ஸ்ல இருக்காங்கனாக்க சோனைக்கு துக்கான்மே காம்கர்த்தேகை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் விட மம்மி வந்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னாக்க கர் சம்பாள்திகை இல்ல கர்மேகை வீட்டில் இருக்காங்க மேரா மாதாஜி கர்மேகை அப்படின்னு சொல்லலாம் இல்லைனாக்கா மேரா மாதாஜி கர் சம்பாள்திகை வீட்டு வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப ப்ரொஃபஷனை பத்தி புரிஞ்சிருச்சா டேடி மம்மி ப்ரொஃபஷனை சொல்லி முடிச்சிட்டோமா அடுத்தது போலாமா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பாய் பகன்கே பாரேமே பாயினா சகோதரன் பகன்னா சகோதரி பாயினா சகோதரன் பகன்னா சகோதரி பாயின் சகோதரன் பகன்னா சகோதரி ஓகேவா இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ உனக்கு எத்தனை ஆப்கோ கோயி பாய் பகன்கை உனக்கு யாராவது பிரதர் சிஸ்டர் இருக்காங்களா ஹாஞ்சி முஜே ஏக் பாயிஹ் முஜே ஏக் பகன் ஹை அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு பிரதர் சிஸ்டர் இல்லைன்னா முஜே கோயி பாயி பகன் நகிஹ எனக்கு ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனாக்க எனக்கு அண்ணன் இருக்காங்க அப்படின்னா ராஜா மேரே படே பாயிஹ் அப்படின்னா அண்ணன் பேரை சொல்லலாம் நான் இங்கே ராஜான்னு ஷார்ட்டாக உன் வாயில் நுழையணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஓ அண்ணா பேர் என்னவோ அந்த அண்ணா பேர் அந்த இடத்துல சொல்லி மேரே படே பாய்கை ராஜா என்னுடைய சகோதரன் அண்ணன் சொல்லலாம் அடுத்து ரவி மேரே சோட்டே பாய்கை ரவி என்னுடைய சிறிய சகோதரன் சிறிய சகோதரனா யாருப்பா தம்பி உன் தம்பியை சொல்லும் போது என்ன சொல்லலாம் ரவி மேரே சோட்டே பாய்கை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சிஸ்டருக்கு போயிடுவோமா அபி மேரி படி பகன்கை அபி என்னுடைய அக்கா படி பக படினா பெரிய பகன்னா சிஸ்டர் அப்போ பெரிய சகோதரினா யார் அக்கா அபி என்னுடைய அக்கா கீதா மேரி சோட்டி பகன்கை கீதா என்னுடைய சிறிய சகோதரி சிறிய சகோதரினா யாருப்பா தங்கை கீதா மேரி சோட்டி பகன்கை ஓகேவா அப்பா அம்மாவோடைய ப்ரொஃபஷனை பார்த்தோம் அடுத்து பிரதர் சிஸ்டரை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறோம் உனக்கு அண்ணன் இருக்காங்களா அக்கா இருக்காங்களா அதை சொல்கிறோம் அப்புறம் அண்ணன் பேர் என்ன அக்கா பேர் என்ன தம்பி இருக்காங்களா தங்கை இருக்காங்களா தம்பி பேர் என்ன தங்கை பேர் என்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அதுக்கு மேல் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் நீங்கள் குழந்தைங்கள இருக்கிறதுனால இதுவே அதிகம்தான் உங்களுக்கு அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அத்தியாபக்கா நாம் அத்தியாபக்கா நாம்னாலே என்னுடைய கிளாஸ் டீச்சர் நேம் தான் சொல்லணும் அத்தியாபக்னா டீச்சர் ஓகேவா அத்தியாபக்கா நாம் நாம்னா நேம்னு சொல்லியிருக்கேன் அத்தியாபக்கா நாம்னாக்கா யாரை சொல்லணும்னு கிளாஸ் டீச்சர் நேமை தான் சொல்லணும் அத்தியாபக்கா நாம்னால் யாரை சொல்லணும் கிளாஸ் டீச்சர் நேமை சொல்லணும் மேரா அத்தியாபக்கா நாம் அப்படின்னு சொல்லி உன் கிளாஸ் டீச்சர் நேமை சொல்லணும் என்ன சொல்லணும் மேரா அத்தியாபக்கா நாம் அப்படின்னு சொல்லி உன் கிளாஸ் டீச்சர் என்ன பேர் என்னவோ அந்த பேரை கரெக்டாக சொல்கிற அடுத்தது இவங்க பர்டிகுலர் ஹிந்தி டீச்சரை பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ ஹிந்தி அத்தியாபக்கா நாம் கியாகை அப்படின்னா உங்களோடய ஹிந்தி டீச்சர் பேரை சொல்லலாம் மேரா ஹிந்தி அத்தியாபக்கா நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி மிஸ் நேமை சொல்லலாம் மேரா ஹிந்தி அத்தியாபக்கா நாம் அப்படின்னு சொல்லி ஹிந்தி மிஸ் நேமை சொல்லலாம் அடுத்ததாக பிரிய விஷயம் அல்லது பிரிய பாட் பிரிய விஷயம் அல்லது பிரிய பாட் ஏன்னா லைக் பண்ணுற சப்ஜெக்ட் நீ எந்த சப்ஜெக்டில் லைக் பண்ணுறியோ அதை சொல்லலாம் நீ எந்த சப்ஜெக்டை லைக் பண்ணுறியோ அந்த சப்ஜெக்டோடைய நேமை சொல்லலாம் ஏன்னா இப்போ உனக்கு வந்து ஹிந்தி பிடிச்சிருக்குனாக்க முஜே பிரிய பாட் ஹிந்தி ஹை முஜே பிரிய பாட் கணித் ஹை முஜி பிரிய பாட் அங்கிரேஜி ஹை அங்கிரேஜினா இங்கிலீஷ் நம்ம அங்கிரேஜி அர்த்தன் படிப்போம் இல்லையா எக்ஸைஸ்லாம் லெசன் எக்ஸைஸில் அங்கிரேஜி அர்த்தன் படிப்போம்ல அதுதான் முஜேய் பிரிய பாட் அங்கிரேஜிகை முஜே பிரிய பாட் தமிழ்கை முஜே பிரிய பாட் விஞ்ஞான்கை அப்படின்னு எந்த பாடம் உனக்கு பிடிக்குதோ அந்த பாடத்தோடய பேரை சொல்லலாம் ஓகேவா அடுத்ததான் என்னன்னாக்க ரோச்சக்கானா ரோச்சக்கானான் இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்டு உனக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன டிஃபனில் இட்லி தோசையாக இருக்கலாம் மீல்ஸில் வந்து பிரியாணி சாப்பிட்லாம் இல்லை பிஜிபேலாபாத் சாப்பிட்லாம் அது மாதிரி எது உனக்கு ஃபுட்டு பிடிக்குதோ அந்த லெமன் ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க குஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க தான் பிரியாணியில் சேர்த்தாச்சு விட்ருங்க ஸோ அது மாதிரி என்ன மீல்ஸ் உனக்கு பிடிக்குதோ அதை சொல்லலாம் உனக்கு மேரா பிரிய கானா அப்படின்னு சொல்லி இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி அப்படின்னு நான் எது வேணாலும் சொல்லலாம் ஓகேவா அடுத்து மண் பசந்த் ஃபல் உன் மனம் விரும்பிய ஃப்ரூட் என்னது லைக் ஃப்ரூட் எந்த ஃப்ரூட் உனக்கு விரும்புவியோ அதை சொல்ல மேரா மண்பசந்த் ஃபல் ஆம் கை ஆம்னா மேங்கோ மேரா மண்பசந்த் ஃபல் கை சேபுனா ஆப்பிள் மேரா மண்பசந்த் ஃபல் கை அங்கூர்னா கிரேப்ஸ் மேரா மண்பசந்த் ஃபல்கை கேலா கேளானா பனானா சரி இது மாதிரி என்ன ஃப்ரூட் உனக்கு தெரியுதோ அந்த ஃப்ரூட்டோட நேமை ஹிந்தியில் சொல்லணும் மேரா மண் பசந்த ஃபால்ன்னு எனக்கு பழமே பிடிக்காது அப்படிங்கிற அந்த ஆன்சர் பிடிக்காது தெரியாது வராது அப்படின்னே சொல்லக்கூடாது நெகட்டிவாகவே ஆன்சர் சொல்லக்கூடாது சரியா எல்லாமே ஆன்சர் வந்து சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணால் தான் உனக்கு மார்க் கிடைக்கும் எனக்கு இது தெரியாது எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது ஏன்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது அப்படிலாம் நெகட்டிவாக சொல்லிட்டு மார்க் பெய்கிட்டே இருக்கும் சரியா அது மாதிரி சொல்லாத இங்கே என்னென்ன பார்த்தோம் அத்தியாபக்கன்னா ஹிந்தி அத்தியாபக்கான பிரிய விஷயம் அல்லது பிரிய பாட் அப்புறம் ரோச்சக்கானால் மண்பசந்த் ஃபல் மண் பசந்து ஃபல் அது ஒன்று இங்கே பார்த்துருக்கோம் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோச்சக் கேள் ரோச்சக்னா நீ விரும்பிய விளையாட்டு நீ விரும்பும் விளையாட்டு என்ன விளையாட்டு நீ லைக் பண்ணுவ இன்ட்ரெஸ்டிங் கேம் ஃபுட்பால் ஹாக்கி கேரம் கிரிக்கெட் பேட்மிட்டன் அது மாதிரி ஸ்கேட்டிங் என்ன டியூ லைக் என்ன கேம்ஸ் நீ வந்து ஸ்போர்ட்ஸ் நீ லைக் பண்ணுவியோ அந்த ஸ்போர்ட்ஸோட மேரா பிரிய கேள் எனக்கு விருப்பமான விளையாட்டு அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டோட நேமை சொல்லலாம் சரியா அடுத்ததான் என்ன கேட்குறாங்க ஆப்கா பிரிய நேதா உனக்கு பிடித்தமான தலைவருடைய பெயரை சொல்லு ஆப்கா பிரிய நேத்தனா மேரா பிரிய நேதா பெருந்தலைவர் காமராஜர் மேரா பிரிய நேதா அறிஞர் அண்ணா மேரா பிரிய நேதா ஸ்ரீமான் அப்துல் கலாம்ஜி மேரா பிரிய நேதா தேசப்பிதா மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லலாம் சரியா அது மாதிரி உனக்கு பிடித்த லீடர் யாரோ அவங்க பேரை சொல்லலாம் புரியுதா லாஸ்ட்டாக உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் என்ன ஆப்கா பிரிய நாயக் யா நாயிகா ஆப்கா பிரிய நாயக் யா நாயகா உனக்கு பிடித்த ஹீரோ அல்லது ஹீரோயின் நேம் சொல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் மேரா பிரிய நாயக் எனக்கு பிடித்தமான நாயக் சில பேர் தனுஷ் லைக் பண்ணுவாங்க மேரா பிரிய நாயக் தனுஷ் ஹை மேரா பிரிய நாயக் விஜய் ஹை மேரா பிரிய நாயக் அஜித்துகை பிரிய நாயக் ஹை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஆக்டரை யார் பேரை வேணாலும் நீனு அங்கே சொல்லலாம் அதே மாதிரி பிரிய நாயிக்கா அப்படின்னா நான் ஜென்ரலாக ஒரு நேமை போட்டேன் நதியான்ட்டு அப்போ கிளாஸில் ஒரு கேர்ள் சொன்னாங்க நீங்கள் என்ன இப்போ போய் நதியாலாம் போடுறீங்க மிஸ் அதுக்கு பதிலாக என்னவோ நேம் சொன்னாங்க சாரி எனக்கு அவங்க நேம்லாம் எனக்கு தெரியலை நியூ கமோஸ் பேரலாம் என்னது நஸ்ரியா அப்புறம் என்னமோ ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் மிஸ் நீங்கள் என்ன வேறு ஏதோ நேம்லாம் சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க சாரி டு சே திஸ் நான் அந்த நடுவில் மூவி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத டைம் இல்லாதனால நான் பார்க்கல எனக்கு அதனால் உங்கள் நேம்லாம் எனக்கு தெரியாது சரியா ஸோ உங்களை மாதிரி ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் ஏதோ அவங்க ஒரு சில பேர் எனக்கு ஞாபகம் இருக்கோ அதை நான் சொல்லிவிட்டேன் ஓகேவா சரி மேரா பிரிய நாய்க்கானா நதியா சரி எனக்கு பிடிச்ச ஹீரோயினே வச்சுக்கோயே நதியா அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரோ அவங்களோட நேமை நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா வந்துட்டு இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க ரோச்சக் கேல்னா உனக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான கேமை கேட்டிருக்குறாங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அக்கா பிரிய நேத்தானா உனக்கு பிடித்தமான ஒரு தலைவருடைய பெயரை சொல்லுன்னு கேட்டிருக்காங்க அடுத்து துமாரா மண் பசந்த் நாயக் யா அப்படின்னா நீ விரும்பும் ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய நேமை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரலாம் சொல்லிடலாம் சொல்லிடலாமா ஈஸியாக இருக்கா இரண்டு மூன்று முறை போட்டு கேட்டு பாருங்க அப்போ தான் புரியும் கேட்டு பார்க்குறோட சொ திருப்பி திருப்பி மிஸ்ஸோடையே அந்த வீடியோ போட்டு கேட்கும்போது சொல்லுங்கள் திருப்பி திருப்பி நீங்களும் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீட்டிலே மம்மிக்கிட்டே பேசுங்க மம்மி முஜே பிரிய நாயக் விஜய் ஹை மம்மி முஜே பிரிய நாயக் ஹை அப்படின்னு சொல்லு அப்புறம் என்ன பண்ணும் நேதா மம்மி முஜே பிரிய நேதா பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்ல காமராஜ் அப்படின்னு சொல்லுங்க காமராஜ் ஜி அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல அவர்களுக்கு தமிழில் வந்துடும் ஜி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ரோச்ச கேள் முஜே பிரிய ஃபுட்பால் ஹை முஜே பிரிய கேள் வாலிபால் கை உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லலாம் கேம் நேம் ஒண்டி இதை போட்டுக்கோ போட்டுவிட்டு கேள்னா விளையாட்டுன்னு அர்த்தம் என்னது பிளே பண்ணுறது விளையாடுறதுன்னு அர்த்தம் சரியா கிரிக்கெட் எது உனக்கு பிடிக்குதோ சொல்லலாம் சரியா அவ்வளோதான் இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்லணும் தன்யவாஜின்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்லணும் தன்யவாஜி அப்படின்னு பயம் இல்லாமல் தெல்ல தெளிவாக பேசி வீட்டில் விளையாடும் போதே இப்படி பேசி பேசி பழகு மேரா நாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மேரா நாம் மேரா மேரே நாம் மேரா ஆயு மேரா வித்யாலயக்கா நாம் மேரா மாதாஜிக்கா நாம் மேராக பித்தாஜிக்கா நாம் மேராக மாதாஜி காக்கா மேரா பித்தாஜி காக்காம் இப்படி ஒன்று ஒன்றையாக சொல்லிட்டே வா திருப்பி திருப்பி சொன்னால் ஈஸியாக வந்துடும் எக்ஸாமில் நீ சூப்பராக ஆன்சர் பண்ணுவேன் ஓகே நீ தான் ஃபஸ்ட்டு வருவேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோ ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் தன்யவா சாத்திரம்